இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் சுபமா நடக்கும். இன்னைக்கு நினைச்ச காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். சில விரையன் தோல்விங்கிறது சரிசமமா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஐயோ இப்படி போயிட்டு இருக்கே, லாபம் இல்லாம இருக்கே அப்படின்னு நினைச்சிருந்தா லாபம் வந்துடும். ஒரு பக்கம் செலவுகள், ஒரு பக்கம் லாபம் வரும், கவலைப்பட வேண்டாம். கலைத்துறையை சார்ந்திருக்கிறவளுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கு. கேட்டரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கோம், ஃபுட் சம்பந்தமா இருக்கா, மேட்ரிமனி வச்சுட்டு இருக்கவங்க, பேப்பர் சம்பந்தமா, ஸ்டேஷனரி சம்பந்தமா, ஸ்கூல் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஒன்று நிறப்பட வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. இந்த ரிஷபராசி என்பர்கள் வெற்றி உண்டு. சில காரியத்துல பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா பலவிதமான தடங்கல்கள் வந்த காலமெல்லாம் இருக்கு. இப்ப நினைச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்குது. அப்ப காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும்னு சொன்னோம். இப்ப நன்னா நடக்கிறது அப்படின்னா அந்த காரியத்தை நோக்கி பிரயாணங்கள் நிறைய பண்ணுவோம். பயத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. நினைச்ச காரியங்கள் உண்டு. இவா வரல அவா வரலன்னு யாருக்காவும் வெயிட் பண்ணுவாங்க. நீங்க நினைச்ச காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதா இருக்கும். பரீட்சையில குழந்தைகள் மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்பந்தமா, ஆடிட்டிங் சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கிறவாள் நிச்சயம் அனுகூலத்தை தரக்கூடியதா இருக்கும். ஒரு சமயம் இரு சமயம் தோல்வி உற்றவ நிறைய பேர் வாழ்க்கையில இருக்க, ஜெயிச்சிருவோங்கிற எண்ணத்தை மட்டும் மனசுல வைங்க. நிச்சயம் நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கவாளுக்கு அனுகூலியம் உண்டு. இன்று தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, நடக்காத காரியத்தை நடத்தி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஒரு காரியத்தை வைராக்கியமாக ஆர்வமாகவும் ஒரு பணியை எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் சம்பந்தமா தெரிஞ்சுட்டு இருக்கோம், டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கோம், மருத்துவராக இருந்துட்டு இருக்கோம், மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் அனுகூலியத்தை தரக்கூடியதாக அற்புதமான நாள். சில காரியங்கள்லாம் பார்த்துட்டே அப்படின்னா இத்தனை நாள் நம்ம ஃப்ரீ சர்வீஸா பண்ணிட்டோம், அப்படி பண்ணக்கூடாது. இதையே ஒரு தொழிலா எடுத்து பண்ணணும்னு நிச்சயமா நமக்கு சக்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை பணமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகளே பெறக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. நம்ம புலம்பி தள்ளிவிட்டோம், நம்ம நிறைய விஷயத்த மத்த வாட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ ஏண்டா சொன்னோம்னு யோசிப்பில்லை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுன ராசி அன்பர்கள் கடகராசி நேயர்கள், எல்லா காரியங்களும் பார்த்துட்டீங்கன்னா அனுகூலத்தை தரக்கூடியதா இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரும், கொஞ்ச நேரத்துல அது மாறிடும். பயந்துருந்த விஷயம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். சில நேரம் பட்டடத்துல படியும்னு சொல்லுவா, ரொம்ப வெயிட் ஆனதோ முடியாத விஷயத்தையும் ஏத்துக்காதீங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்றவாளும் ஸ்மார்ட் ஒர்க் பண்றவாளுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய ஆர்டிஸ்டா இருந்துட்டு இருக்கிறவங்க, கலைத்துறையில இருந்துட்டு இருக்கிறவங்க அனுகூலத்தை தரக்கூடியதா, புதிய வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேயர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்லதா. நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா என்னப்பா அது இப்படி குழப்பமா இருந்துட்டு இருக்கேன்னு சில விஷயங்கள் கூட நல்லபடியா நடக்கும். ஆனா முயற்சிகள் எடுக்கும்போது விடாமுயற்சி எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நடக்காத ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் செல்றது அது வழி இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் வழியை சொல்லிண்டோ இல்லை தேடிண்டோ போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் இந்த காரியம் நடக்காதுன்னு இருந்தது அதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப முயற்சி பண்ணாதீங்க. அதை விட்டு வேற காரியம் பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமான பண விஷயங்களும் கையெழுத்து போடுறதுலையும் யோசிச்சு பண்ணிக்கணும். மளிகை கடை வச்சுட்டு இருக்கவா, அது மாதிரி புது வியாபாரம் பண்ண நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த யோசனைகள் பலிதத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்று. கன்னிராசி என்பர்களே, நன்மை உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். மற்றவா மூலமா சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. இதுல லாபம் இருக்கு லாபம் இல்லை அப்படிங்கிறது இந்த காரியம் சக்சஸ் ஆகணும் அதுதான் சார் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி யோசனை இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமா, வண்டி வாகன சம்பந்தமான பிசினஸ், கிரானைட் சம்பந்தமாக கல்க்கு வாரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, தண்ணீர் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கோம், மணல் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு பழக்கம், இந்த பழக்கத்தை நான் விட்டுணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். திருப்பி 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 அதை தொடர வேண்டாம். சில வேண்டுதல் இருந்து அந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றுங்க. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான இயல் ஐந்து நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துலாராசி என்பர்களே, நிறைய உழைப்பு, உழைப்பு கேற்ற ஊதியம். சில காரியம் நடக்கல நடக்கல நடக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்ட அந்த காரியங்கள் நடக்கல, அடுத்த சான்ஸ் கிடக்கும்போது நீங்க விடக்கூடாது அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க. நிச்சயம் உங்களுக்கு சக்சஸ் பண்ணுங்க. பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தினத்துல பெறுவீங்க. பொருளாதாரம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறும், கவலைப்பட வேணாம். கனவுகள், நல்ல கனவுகள் பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக பிரசித்தி பெற்ற
ஆலயத்திலிருந்து பிரசாதம் கிடைக்கும், இல்லை நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி என்பர்கள். ஒரு விஷயத்தை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு இருப்பது நடக்கலைன்னு சொல்லிட்டு அந்த காரியம் நடந்தது. விருத்தியா குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு அனுகூலத்தை தரவும், உடம்பு முடியல ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு இருக்கா, என்ன பண்ணுன்னு தெரியல, எல்லாம் எல்லாரும் கைவிட்டா, ஆனால் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒன்றும் கவலைப்படாது. உடம்புல நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும், குழந்தைகள் படிப்பில் நல்லா படிக்கும், எதிரி தொல்லைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும், கவலையே பட வேண்டாம். நீங்கள் எடுக்கிற முடிவில் பெற்றவாளை கேட்டுன்னு ஒரு காரியத்தை பண்ணலாம், உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும், விடாமயிற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் பெருகும். செல்ஃபோன் வாங்குறது, கம்ப்யூட்டர் வாங்குறது போன்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்கள் நல்ல விஷயத்தை பேசணும், கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெயின்வா, தீர்க்கமாக ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த காரியங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக, திருமண காரியங்கள் கைகூடும், நண்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அவள் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக. ஒரு சில பிரச்சனைகள்லாம் நீங்கள் கலந்துக்கவே கூடாது, அது நல்லதாக கெட்டது அது அப்புறம், ஏன்னா நம்மளுடைய வேலைகளை பார்க்கவே சரியாக இருந்துட்டு சில நேரம் யதார்த்த மறதிகள் இருந்துட்டு, யாரையும் ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறதா இருப்பே தவிர்த்துக்கிறது, குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை போடுறது வேண்டவே வேண்டும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவாளுக்கு லாபங்கள் உண்டு, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே நல்ல நாள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காரிய சித்தியாகவும், சில விடாமுயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில். சில பேர் பேசுவா அது தப்புன்னு தெரியும், சுட்டி காமிக்க மாட்டேன், சரி விடட்டும் பேசட்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள தோணக்கூடியதாக இருக்கும். நல்ல நகைச்சுவையாக பேசி நிறைய காரியத்தை பிறர்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது நுணுக்கமாக, அதாவது அதை அழகாக குத்தி எடுப்பான்னு சொல்லுவாள், அதை எப்படி சொல்லணுமோ அதை சொல்லுவேன். முந்தையெல்லாம் யதார்த்தமாக பேசி கெட்ட பேர் தான் இருக்கு, இப்போ அப்படி இல்லை, ரொம்ப லாவகமாக பேசுவேன், லகுவாக பேசுவேன், அந்த கலை உங்களுக்கு ஈஸியாக கற்றுருப்பேன். யோகா பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், உடம்பை குறைக்கணும், ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோணக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கும்பராசி என்பர்களே திறமை, திறமைக்கேற்ற பலன்கள் நிச்சயமாக உண்டு. ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா விடாமுயற்சியோடு அந்த காரியத்தை நடத்துவீங்க. பரிசையில் நல்ல மதிப்பெண்கள் உண்டு. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவாளுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். சொந்த பந்தங்கள் இவா சொல்லிட்டா அவா சொல்லிட்டா, என் குடும்பத்தை பற்றி பேசிட்டு அதை பேசிட்டா இதை பேசிட்டேன்னா அதை நினச்சி ஃபேமிலிக்குள்ளே பேசாதீங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் கூடி வரக்கூடியதாக. சில நேரங்கள் யதார்த்த விஷயங்களை பற்றி சிந்திப்பேல் நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலியம் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு நீங்கள் போகக்கூடிய ஃபோக்கஸ் நினச்ச காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் வாங்குவேன். புதுசாக உடை வாங்குறது, புதுசாக பொருட்கள் வாங்குறது, அதை வாங்கி மகிழ்ச்சி அடைது, சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். நல்ல நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். கேமரா சம்பந்தமாக, சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 இந்த பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டானது இவன் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே 10 பேர் 10 விஷயத்தை சொல்லும்போது குழப்பம் வரும், 100 விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது குழப்பம் யதார்த்தமாக நிற்கும், அதெல்லாம் தாண்டி உங்களுடைய செயல்பாடுகள் மாறிடும். நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலன்னா அதில் 1000 தடங்கள் வரும், அதெல்லாம் தாண்டி 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 நிச்சயம் வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் கோபித்துக் கொள்றது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் தடங்கள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நல்லதுக்குன்னே விட்டு விடலாம். எழுத்தாளராக இருந்தால், கவிஞராக இருந்துருக்குவா, ஆசிரியராக இருந்துருக்குறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். நன்றி.